हेलो एवरीवन இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா acids அமிலங்கள் என்ற டாபிக் தான் பார்க்க போறோம் இந்த டாபிக்கோட சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 10th book சமச்சீர் bookல இருந்து தான் எடுத்தது chemical reactions என்ற லெசன்ல இருக்கு சோ தமிழ்ல வந்து வேதிவினைகள் என்ற லெசன்ல தான் இந்த டாபிக் எடுத்துர்க்கேன் சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் படிப்பேன் சோ அதே மாதிரி உங்களுக்கும் நான் பேசிக்கோட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லி தரேன் acids அமிலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் acid attack னு ஒரு சைடு கேள்விப்பட்டிருக்கோம் அதே சைடு பாத்தீங்கன்னா லெமன்ல கூட acid இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த லெமன்ல இருக்கிற ஆசிடும் அந்த acid attackல வர ஆசிடும் சேமா இங்க ஒரு क्वेश्चन மார்க் எல்லாருக்குமே வரும் acid bases and salts ये वंदे எல்லாரும் acid பத்தி மட்டும் இவ்ளோ டீப்பா அதாவது ஏன் வந்து இவ்ளோ சீரியஸா acid பார்க்கறோம் இதுக்கான ரீசன் தான் பாப்போம் first basic-ஆ இதோட basic concept தெரிஞ்சிக்கலாம் acids அப்படினா என்னன்னா இப்போ நீங்க ஒரு substance-அ water-ல வந்து mix பண்றீங்க அப்ப அந்த water-ல இருந்து பாத்தீங்கன்னா H+ ions இல்ல H3O+ ions வந்து வெளியில வரும் सो ना केमिस्ट्री आलरे बेसिकान नेम वो वीडियो अप्लोड पड़े बट अभी इंग्लिश ना नेक्स्ट वीडियो वो बेसिक टर्म्स अंत टर्म्स नम्बर इतमारी टापिक पड़को सो इंपे पांग सब्सटेंस आयॉन्स इतना वर्द अब नमक सब्सटेंस केमिस्ट्री अब எந்த ஒரு பியூர் எலிமெண்ட்டையும் சப்ஸ்டன்ஸ் தான் சொல்றாங்க அடுத்து எலிமெண்ட்னா என்னன்னா உங்களுக்கு கேள்வி வரும் எலிமெண்ட்னா என்னன்னா அதுல வந்து ஒரு சிங்கிள் ஆட்டம் மட்டும் தான் பிரசன்ட் ஆகி இருக்கும் அடுத்து ஆட்டம் ஆட்டம்னா அணு உலகத்துல உள்ள ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அத வந்து ஆட்டம் சொல்றோம் சோ ஆட்டம்ல இருந்து ஒரே ஒரு ஆட்டம் இருந்தா அத வந்து எலிமெண்ட் சொல்றோம் அந்த எலிமெண்ட் எல்லாம் சேரறது தான் சப்ஸ்டன்ஸ் இத தான் பாத்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட்னு சொல்லுவோம் सो तमिल वंदु सब्सटेंसना पोरुल्गल अडुत्तु आयॉन्स आयॉन्सना एन्नना अदावदु ओरु आटम इल्ला नरिया आटम सेंदिरुक्कुम अदु मट्टुम इल्लामा अंगा वंदु इलेक्ट्रॉन पाथिंगना प्रोटॉनोड ஈக்குவலா இருக்காது सो इलेक्ट्रॉनना नमक्कु தெரியும் நெகட்டிவ் சார்ஜ் னு புரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜ் னு தெரியும் இந்த கண்டிஷன்ல தான் பாத்தீங்கன்னா அத வந்து நம்ம அயான் சொல்றோம் இப்போ H+ அயான்ஸ் னு சொல்லுவோம் H- அயான்ஸ் னு சொல்லுவோம் அங்க வந்து எலக்ட்ரானும் புரோட்டானும் சேமா இல்லாம இருக்குது அயான்ஸ் நான் இத பத்தி தனியாவே இந்த மாதிரி ஒவ்வொரு டர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் ஜஸ்ட் இங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்டன்ஸ்னா என்ன அயான்ஸ்னா என்ன ஆட்டம்னா என்ன எலிமெண்ட்னா என்னன்னு அது எப்படி ஒரு பொருளை தண்ணில கரைச்சா அங்க வந்து H+ அயான்ஸ் H3O+ அயான்ஸ் வரும் பாத்தீங்கன்னா ஏனா வாட்டரே வந்து அங்கேயும் அயான்ஸ் தான் பிரசன்ட் ஆகிருக்கு H2O அதுல பாத்தீங்கன்னா H+ and OH- அதாவது ஆசிடும் பேஸும் சேர்ந்ததுதான் வாட்டர் அதுல இருந்து H+ மட்டும் தனியா வெளியில தெரியறத தான் பாத்தீங்கன்னா அத தான் நம்ம ஆசிட்னு சொல்றோம் இந்த ஆசிட் என்ற டேர்ம் எங்க இருந்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லாட்டின் நேம் சோ நான் இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கதா எக்ஸாம் பேஸ்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க லாட்டின்ல வந்து இதோட நேம் எப்படி இருக்குனா அசிடஸ் இருக்கு சோ அத தான் வந்து நம்ம ஆசிட்னு சொல்றோம் இதனோட டேஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா சோர் டேஸ்ட் அதாவது புளிப்பு சுவை இப்ப லெமன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அது வந்து புளிப்பா இருக்கும் அதே மாதிரி ஊர்கால பிக்கல்ல வந்து வினிகர் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா புளிப்பா தான் இருக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க சேஞ்சஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் லிட்மஸ்னா என்னன்னா இந்த லிட்சன்ஸ்ல இருந்து எடுக்கிற ஒரு விதமான டை அதாவது டைனா என்னன்னா அது ஒரு சாய பேப்பர் அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த அதாவது இப்போ நமக்கு ஒரு பாட்டில்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அது வந்து ஆசிடா இல்ல பேஸா கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லிட்மஸ் பேப்பரை விட்டு அது உள்ள பாப்பாங்க இது பாத்தீங்கன்னா நீங்க அந்த சப்ஸ்டன்ஸ்ல விட்டீங்கன்னா நார்மலா வந்து நீல கலர்ல ஒரு லிட்மஸ் பேப்பரை ஒரு சப்ஸ்டன்ஸ்ல விட்டீங்கன்னா அது ரெட் கலரா மாறிச்சுனா அத வந்து நம்ம ஆசிட்னு சொல்றோம் இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து சில டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது அதாவது ப்ளூ லிட்மஸ் டு ரெட்னா ஆசிடா பேஸானு So இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிட் வந்து சப்போஸ் ஃபேஸ்ல பட்டா blood தான் வருது ரெட் கலரா மாறிடுதுன்னு அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா இப்ப நடந்த group 4 எக்ஸாம்லயே கொடுத்திருந்தாங்க ஆசிட் நீங்க phenolphthalein-ஓட சேர்த்தீங்கன்னா அது வந்து கலர்லெஸ்ஸா மாறும் அது என்ன phenolphthalein methyl orange அப்படினா phenolphthalein methyl orange இதெல்லாம் வந்து இந்த லிச்சன்ஸ் போல தான் ஜஸ்ட் ஆசிடா பேஸான டெஸ்ட் பண்றதுக்கு சோ நீங்க இப்போ வந்து ஒரு ஆசிட் சப்ஸ்டன்ஸ் கூட நீங்க வந்து phenolphthalein கலந்து பார்க்கறீங்க அங்க வந்து அது கலர்லெஸ்ஸா வந்துச்சுனா ஆசிட்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இப்போ சப்போஸ் ஒரு பேஸ் அதாவது காரம் அது கூட நீங்க வந்து இந்த phenolphthalein வந்து mix பண்றீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ரெட் கலரா மாறும் Next one methyl orange இது கூட acid mix பண்ணினா அது வந்து pink color அதே தமிழ்ல பாருங்க இளஞ்சிவப்பு சொல்றா அந்த கலர்ல மாறுது So phenolphthalein methyl orange இது எல்லாமே ஒரு இண்டிகேட்டர் தான் அது வந்து acid base ஆ காட்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் lemon juice vinegar grape juice இது எல்லாமே பாத்தீங்கன்னா acid தான் so அது எல்லாமே புளிப்பு தன்மை கொண்டது தான் ஜெனரலாவே கெமிஸ்ட்ரியில நீங்க ஒரு டாபிக் படிக்க போறீங்கன்னா அதுல வந்து என்னென்ன படிக்கணும் பாத்தீங்கன்னா அந்த டாபிக்னா என்னென்ன படிக்கணும் அதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுல கிளாசிஃபிகேஷன் பிரிப்பாங்க அது வந்து கண்டிப்பா நிறைய வகையோட இருக்கும் and then இது கெமிஸ்ட்ரின்றதனால அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா படிப்பீங்க சில இடத்துல physical ப்ராப்பர்ட்டிஸும் சேர்த்து தந்திருப்பாங்க அதுக்கு அப்புறம் அதோட யூசேஜ் படிப்பீங்க இப்படி தான் கெமிஸ்ட்ரியில ஒவ்வொரு டாபிக்கும் இருக்கும் acids எப்படி தான் வந்து பிரிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா first வந்து அது எதில இருந்து உருவாச்சு அத பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா basicity காரத்துவம் ஏன் வந்து acid தனி base தனி தானே ஏன் இத பேஸ் பண்ணி acid பிரிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா acidம் baseம் சேரும்போது தான் நமக்கு வந்து salt கிடைக்குது அதனால acid base-ஆ வச்சியும் classify பண்றாங்க And நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ஆசிட்ல வந்து H+ அயான்ஸ் இருக்குன்னு அதனால அயனைசேஷன் அயனியுறும் பண்பை பொறுத்தும் அத வந்து பிரிக்கறாங்க நெக்ஸ்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் இப்போ வந்து நார்மலா ஒரு வினிகர்ல இருக்கிற ஆசிட் வந்து நம்ம வந்து சாப்பிடுறோம் ஆனா அதே ஆசிட் அட்டாக்ல இருக்கிற ஆசிட் வந்து அவ்ளோ ஹார்ம்ஃபுல்லா இருக்கு சோ இதுக்கான வித்தியாசம் என்ன சொல்றதா அதோட கான்சன்ட்ரேஷன் அதோட செறிவை பேஸ் பண்ணியும் இத பிரிக்கறாங்க இதான் 4 டைப்ஸ் இதெல்லாம் first source அதாவது அது எப்படி இந்த உலகத்துல வந்தது அத பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம் sourceல பாத்தீங்கன்னா organic acid inorganic acidsனு இருக்கு organicனா என்னன்னா கரிமனாலே கரி இருக்கும் ஜெனரலா பாத்தீங்கன்னா கார்பன் லெட் இதெல்லாம் வந்து கரிம அந்த வார்த்தைக்குள்ள தான் வரும் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதாவது கரிம வேதியியல் கனிம வேதியியல் படிப்போம் கரினாலே என்ன பாத்தீங்கன்னா கார்பன் தான் கனிமம்னா என்னன்னா எல்லாமே உலகத்துல கிடைக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே சோ ஜெனரலா கெமிஸ்ட்ரியில இந்த ரெண்டு வெரைட்டி இருக்கு அந்த ரெண்டு வெரைட்டில ஆசிடும் இருக்குன்றதுதான் ஆர்கானிக் ஆசிட் இன்ஆர்கானிக் ஆசிட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும் சொல்றாங்க ஏனா ஹியூமன் பாடின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் என்ற ஒரு விஷயத்தினால தான் ஆகிருக்கு ஏனா ஹியூமன் பாடிக்குள்ள லெட் இருக்கு அந்த லெட் வச்சு கிட்டத்தட்ட 6000 பென்சில் கூட செய்யலாம் சொல்றாங்க சோ ஆர்கானிக்னாலே உயிருள்ள ஒரு பொருள் இன்ஆர்கானிக்னாலே உயிரற்ற ஒரு பொருள் சோ ஆர்கானிக் ஆசிட்கான எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க HCOOH CH3COOH HCOOHனா என்னன்னா formic acid CH3COOHனா acidic acid இது எல்லாமே பாத்தீங்கன்னா weak acids இதெல்லாம் வலிமை குறைந்த அமிலங்கள் சொல்றாங்க அதனால தான் இத தான் நம்ம வந்து பாடிக்குள்ள எடுத்துக்கிறோம் இதே inorganic acids பாருங்க இதான் கனிம அமிலங்கள் கனிமம்னா நமக்கு எங்க கிடைக்கும் பூமியில இருந்து கிடைக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராக்ஸ்ல இருந்து கிடைக்கும் மவுண்டன்ஸ்ல இருந்து கிடைக்கும் இந்த மாதிரி ரொம்ப டீப்பா அதாவது உயிரற்ற பொருட்கள்ல இருந்து கிடைக்கிறது தான் கனிம வளங்கள் எல்லாமே சோ அந்த இதுல இருந்து கிடைக்கிறது தான் பாத்தீங்கன்னா HCl HNO3 H2SO4 HClனா என்னன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HNO3னா நைட்ரிக் ஆசிட் H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், வலிமை மிகுந்த அமிலங்கள். இதுதான் கொஸ்டின் ஏரியா. வீக் ஆசிட் எது, ஸ்ட்ராங் ஆசிட் எதுன்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சோர்ஸ். ஸோ ஜென்ரலாக இருக்கிற விஷயந்தான் ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிடை காரத்துவம் பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. அதை வந்து என்னென்ன டைப்னு பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோனோ பேசிக் ஆசிட், ஒரே ஒரு காரத்துவ அமிலம். அதுக்கடுத்து டைபேசிக் ஆசிட், இரு காரத்துவ அமிலம். அதுக்கடுத்து ட்ரைபேசிக் ஆசிட், முக்காரத்துவ அமிலம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் தான் அங்கே வந்து சால்ட்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு, அதில் வந்து அந்த சிஎல்ன்றது இருக்குது. சோடியம் கார்பனேட்டு, அதில் CO3 இருக்கும். அமோனியம் சல்ஃபேட், அதில் SO4 இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சால்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கான சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ஆசிடும் பேஸும் சேர்த்தா தான் அங்கே வந்து சால்ட்டு கிடைக்குது. இதில் தான் நமக்கு இங்கே நம்ம புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஆசிடும் பேஸும் வந்து சேர்க்குறீங்க, அப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் அங்கே ப்ரெசண்ட் ஆகி இருந்ததுன்னா, நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் அங்கே ப்ரெசண்ட் ஆகி இருந்ததுன்னா அதை வந்து மோனோ பேசிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் HCl, HNO3 இதில் தான் HH மட்டும்தான் இருக்குது. இதே ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் அதை வந்து டைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். H2SO4, H2CO3. நெக்ஸ்ட்டு ட்ரைபேசிக் ஆசிட், ஒன்றுமே இல்லை, அதோட பேஸில் வந்தீங்கன்னா இந்த 1, 2, 3 ஹைட்ரஜன் கீழே இருக்கும். ஸோ இங்கே H கீழே 3 இருக்குது. H3PO4, இது வந்து ட்ரைபேசிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா அயனைசேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது ஆசிட் வந்து ஒரு தண்ணியில் நம்ம கலக்கும்போது அங்கே வந்து அது அயான்ஸை வந்து வெளியிடும்னு சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு அயான்ஸை வெளியிடுது அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு வீக் ஆசிட்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. இதை வந்து நீங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணியில் வந்து அயனைஸ் ஆகுது. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து தண்ணியில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுதோ அதுதான் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வலிமை மிகுந்த அமிலம். இதே HCl தான் பாருங்கள் நம்ம இன்ஆர்கானிக் ஆசிட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீக் ஆசிட்னா என்னென்னா அதுக்கு வந்து அது பார்ஷியலாக தான் தண்ணியில் கரையும். அதாவது பாதி கரையும் பாதி கரையாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து ஒரு இதில் ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடுது, அங்கே தான் நம்ம வந்து அயனைஸை வந்து அதிகமாக மெஷர் பண்ண முடியும். இதே கம்மியாக இருந்தால் அங்கே பாதி தான் அயான்ஸ் நம்ம கிடைக்கும். அதனால் அதை வந்து வீக் தான் சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் CH3COOH, அதான் அசிட்டிக் ஆசிட். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்கானிக் ஆசிட்னு பார்த்தோம். HCl இன்ஆர்கானிக் ஆசிட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன், அதோட செறிவை பொறுத்து சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் டிசால்வ்ட் இன் வாட்டர். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் அயனைசேஷன். அங்கே என்னென்னா அது ஃபுல்லாக கரைஞ்சிட்டா அதை வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக கரைஞ்சதுன்னா அதை என்ன ஆசிட் சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ஷியலாக கரைஞ்சா என்ன ஆசிட்னு சொல்கிறாங்க பார்ப்போம். இப்போ ஒரு ஆசிடில் வந்து நிறைய தண்ணி இருந்ததுன்னா அதான் டைல்யூட் சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஆசிட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஆசிட் 25%னா தண்ணி தான் 75% இருக்கும். இதே கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், அதில் பார்த்திங்கன்னா ஆசிட் தான் அதிகமாக இருக்கும். 75%, தண்ணியோட கண்டென்ட் 25% தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் தான் வந்து ஆசிட் அட்டாக் தான் யூஸ் பண்ணுற ஆசிட். டைல்யூட் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து லேபில் யூஸ் பண்ணுற ஆசிட். லேபில் கான்சன்ட்ரேட்டட் ஆசிடும் வச்சுருப்பாங்க, ஆனால் அது வந்து அதாவது ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் ஆசிடோட கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ், அமிலங்களின் வேதி பண்புகள். ஏன் இந்த வேதி பண்புகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, ஏன்னா இதை தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ ஜென்ரலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு கெமிக்கல் திங்ஸாக இருந்தாலும் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டைரெக்டாக ஒரு பொருளை அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். அதை வேறு எது கூடயாவது சேர்த்தா இது கிடைக்கும். அப்படின்றதுனால தான் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். போன இதில் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். நான் இப்படி இப்படி தான் பிரிஞ்சிருக்கேன். அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் சொல்கிறது. ப்ராப்பர்ட்டின்றது என்னென்னா, நான் இவங்க கூட சேரும்போது இப்படி இருப்பேன், இவங்க கூட சேரும்போது இப்படி இருப்பேன், அது சொல்கிறது தான் இங்கே ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, வாட்டரில் வந்து சுகர் ஆட் பண்ணுறீங்க, அப்போ வந்து நமக்கு எப்படி இருக்குது? வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணுறோம், அப்போ எப்படி இருக்குது? அதே மாதிரி தான் இங்கே ஆசிட் பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, தண்ணி கூட ரியாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஆக்சைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, அப்புறம் கார்பனேட் கூட பைகார்பனேட் கூட தான் ரியாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது தான் இது. ஸோ இது வந்து ஈஸியாக முடிக்கலாம். இது கொஞ்சம் பார்க்க பெருசாக இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒன், மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது. மெட்டல்னால் என்ன? மெட்டல்ஸ் என்றதும், அதாவது உலோகம் அது என்றதும் பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட்டு தான். எலமெண்ட்டுனா என்ன சொன்னால் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டம் ஒருங்கிணைந்து சேர்றது தான் பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ். இது வந்து ஜென்ரலாக எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் அண்டு ஹீட்டை வந்து ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணும். இதுதான் மெட்டல். இந்த மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சால்ட்டும் ஹைட்ரஜனும் கிடைக்குது. அப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற சால்ட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நம்ம ஹோம் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா NaCl தான், சோடியம் குளோரைடு தான் யூஸ். ஆனால் இந்த சால்ட்டும் நம்ம வேறு விதமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க தான் செய்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஜிங்க்ன்றது ஒரு மெட்டல் தான். இந்த ஜிங்க் கூட ஆசிட்ன்றதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இங்கே வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்றது ஸ்ட்ராங் ஆசிடாக வீக் ஆசிடானு. இந்த ஜிங்க்கும் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சேரும்போது பார்த்திங்கன்னா ஜிங்க் குளோரைட் கிடைக்குது. இந்த மாதிரி குளோரைட், சல்ஃபேட், கார்பனேட் இப்படி தான் முடிஞ்சாலே அது வந்து ஒரு சால்ட்டு தான். இதில் வந்து மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து H2 வந்து வெளியேறுது. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்திங்கன்னா, மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் பை கார்பனேட். இந்த பைனி இருந்தாலே அங்கே வந்து ஹெச்ன்றது இருக்கும். ஸோ மெட்டல் கார்பனேட்னால் நம்ம மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம். மெட்டல் பை கார்பனேட்னால் மெக்னீஷியம், அந்த ஹெச் இருக்குது பாருங்கள், அதுதான் அங்கே பை. HCO3 of 2. ஸோ எல்லா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா HCl தான் நம்ம எடுத்துக்கிறோம். HCl ஆட் பண்ணும்போது மெக்னீஷியம் குளோரைடு, இங்கேயும் ஒரு சால்ட்டு கிடைக்குது. அண்டு வேறு என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், வாட்டர் கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. இது வந்து ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. போன இதில் ஹைட்ரஜன் வெளியே போச்சு, இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னா, மெட்டாலிக் ஆக்சைட்ஸ், அதாவது உலோக ஆக்சைடு கூட அமிலம் சேரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே சால்ட்டு, இங்கே வெறும் வாட்டர் மட்டும்தான். போன இதில் கிடைச்ச மாதிரி ஹைட்ரஜனும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடும் கிடையாது. இங்கே ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும்தான் கிடைக்குது. லாஸ்ட் ஒன் பாருங்கள், வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது HC3O+, இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்ல, ஸ்டார்டிங்கில் பார்த்தேன். ஜென்ரலாக வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணால் H+ இல்லை H3O+ வரும்னு சொல்லியிருந்தோம். அதான் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வேறு என்ன கிடைக்குது பாருங்கள், குளோரின். இது ரொம்ப முக்கியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹைட்ரஜன் வெளியில் போகுது, செகண்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க எக்ஸாமில் வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் தான் கேட்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆசிட்ஸ் இதோட பயன்கள் பார்ப்போம். ஸோ கெமிஸ்ட்ரியில் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஏதோ ஒரு இது கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம டே டு டே லைஃப்லையும் யூஸ் பண்ணுறோம், நிறைய இண்டஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணி வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு சல்ஃப்யூரிக் ஆசிட் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல் சொல்கிறாங்க, அதாவது வேதிப்பொருள்களின் அரசன். ஏன் இந்த ஆசிட்க்கு இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான நேம், அதுவும் கிங், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த ஒரு கெமிக்கல்ஸ், எந்த ஒரு வேதிப்பொருள் உருவாக்குறதா இருந்தாலும் அதுக்கு டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ இந்த H2SO கண்டிப்பாக தேவைப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசர்லேயும் இந்த H2SO4னால தான் அதை வந்து மேனுஃபேக்சரே பண்ணுறாங்க. அதான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் மெயினாக நம்ம புக்கில் சொல்லியிருக்கிறது கார் பேட்டரிஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஆயில் ஆஃப் விட்ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விட்ரியால்னால் தமிழ் என்ன பார்த்திங்கன்னா துத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிகமாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்களாம். இதில் இந்த விட்ரியல் வந்து அதுக்கு நிறைய நேம். விட்ரியல்னால் நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது H2SO4 சொல்கிற மாதிரி. ப்ளூ விட்ரியால்னா காப்பர் சல்ஃபேட், க்ரீன் விட்ரியால்னா ஃபெரஸ் சல்ஃபேட் அண்ட் ஒயிட் விட்ரியால்னா ஜிங்க் சல்ஃபேட். இந்த நேம் தான் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆசிட் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு, டிட்டர்ஜென்ட், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படி சொல்லியிருந்தேன். இதை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் டைரெக்டாக இன்டைரக்டாகவும் பல அட்வான்டேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் மெயின் ட்ரக்ஸு, டிட்டர்ஜென்ட், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதெல்லாம் சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அது சல்ஃபியூரிக் ஆசிட்ன்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆசிட்னா அதோட சிம்பிள் HNO3. இது மெயினாக எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அமோனியம் நைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி இயற்கை உரங்கள் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுல NPK நம்ம சொல்லுவோம், நைட்ரஜன் பொட்டாசியம், இது வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்ம NPKன்னு டேரெக்டாக அதை யூஸ் பண்ணிட மாட்டோம், இந்த மாதிரி அமோனியம் நைட்ரேட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கைண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் அமோனியம் நைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த நைட்ரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அமோனியம் நைட்ரேட்னா NH4NO3 அண்ட் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இது யூஸ் ஆகுது. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நேம் என்னென்னா TNT. ஸோ TNT அப்படின்னா என்னென்னா ட்ரை நைட்ரோ டொலியூன். இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டைனமைட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டைனமைட் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமஸாக பேசுகிற நோபல் ப்ரைஸ், அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆல்ஃபர்ட் நோபல் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ அந்த டைனமைட்டால் நிறைய பேருக்குலாம் இருந்தது. அதுக்காக தான் வந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நோபல் ப்ரைஸ்ன்றதை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இப்போ இந்த டைனமைட்டுன்றது எப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இந்த மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மைனிங்னால் என்னென்னா பூமியிலேருந்து ஏதாவது எடுக்கிறதுக்கு, அதுக்கு தான் இந்த டைனமைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக எந்த டாபிக் படித்தாலும் அதுனால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை ரிவைஸ் கூட பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் நேரத்தில் தானாக வரும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த ஒரு மீனிங் தெரியாமல் நமக்கு போகும்போது தான் அது வந்து மறந்துடும். அது மட்டும் இல்லாமல் நைட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ரேயான், டைஸு இதில் தான் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னாலே உங்களுக்கு இதை ஞாபகம் வந்துடணும். நம்ம ஹியூமன் பாடியுள்ள அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த பசித்தன்மையை உண்டாக்கும். அந்த நேரத்தில் அதுக்கான ஃபுட்டை நீங்கள் தரலனா அதுதான் வந்து அல்சராக மாறும். நம்ம ஸ்டொமக்கில் இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கிறதுனால தான் இந்த டைஜஷன் என்ற ப்ராசஸே நடக்குது. அண்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்ரூம் கிளீனரில் இந்த HCl தான் இருக்குது. அண்ட் லெதரில் பார்த்திங்கன்னா இந்த டேனிங் ஒர்க்குக்கு தான் இந்த HCl தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போன்ஸில் இருந்து இந்த ஜெலட்டின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த HCl யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பென்சோயிக் ஆசிட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த ஆசிட் யூஸ் பண்ணுறது எதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட்டை சமைக்கிறோம், அதை வந்து நாளைக்கும் வேணும் அப்படின்னு நம்ம சேகரிக்கிறோன்னா அங்கே இந்த பென்சோயிக் ஆசிட்ன்றது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா சோடியம் பென்சோயேட். உணவுப் பொருட்களை பதப்படுத்த இந்த பென்சோயிக் அமிலம் வந்து யூஸ். ஒன் கார்பானிக் ஆசிட். கார்பானிக் ஆசிட்னா என்னென்னா காற்று அடைக்கப்பட்ட பானங்கள், இப்போ நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த கார்பானிக் ஆசிட் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆசிட் ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்கிறேன். ஸோ ஆப்பிள், நம்ம டெய்லி சாப்பிட்ற ஆப்பிளில் பார்த்திங்கன்னா என்ன ஆகலாம், அதுலேயும் ஒரு ஆசிட் தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குது. ஸோ மாலிக் ஆசிட். லெமனில் சிட்ரிக் ஆசிட், கிரேப், டார்டாரிக் ஆசிட். இதே டார்டாரிக் ஆசிட் தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பேக்கரியில் தான் கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் ஒன் டொமேட்டோ. டொமேட்டோவில் பார்த்திங்கன்னா ஒக்சாலிக் ஆசிட், வினிகர். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சோடியம் பென்சோயேட் சொன்னேன். அண்ட் தென் வினிகரும் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், மெயினாக பிக்கலில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட்னா CH3COOH நம்ம முன்னாடி பார்த்தோம். இது ஒரு வீக் ஆசிட், அதாவது வலிமை குறைந்த அமிலம். இதெல்லாம் அடிக்கடி வந்து ஒவ்வொரு இது படிக்கும்போது மறுபடியும் அதை ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒன் கர்டு. கர்டில் என்ன பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. இதில் நம்ம எப்போவுமே பிக்கல் பார்ப்போம். ஊறுகாய் வந்து எப்போவுமே ஒரு பாட்டிலில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு மெட்டலாக ஒரு பாட்டிலில் நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே வந்து அந்த அசிட்டிக் ஆசிட் அதில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது அந்த மெட்டலோட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு மெட்டல் கூட அது ரியாக்ட் ஆனால் என்னவா ஆகும்னு. ஸோ சால்ட்டாக மாறிடும். எல்லா ஆசிடும் மெட்டல் கூட ரியாக்ட் சால்ட்டாக ஆகாது, மேபி ஆகலாம், ஆனால் ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அதனால தான் வந்து கிளாஸில் இந்த பிக்கல் தான் வச்சுருக்காங்க. ஓவராலாக ஆசிட் டாப்பிக்கில் ஆசிட்னா என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூஸு அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு புக்ஸில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்த ஃபேக்ட்ஸ் தான். ஸோ இதுவும் பார்த்துப்போம். ஏன்னா வந்து இந்த அசர்ஷன், ரீசன் இந்த தான் இதை கேட்க அதிக வாய்ப்புண்டு. இப்போ நம்ம மெட்டல்ஸ் பார்த்தோம். மெட்டல்ஸ் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் அங்கே வந்து சால்ட் வருது, ப்ளஸ் ஹைட்ரஜனும் லிபரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். சில மெட்டல் வந்து ஹைட்ரஜன் கேஸை வெளியிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மெட்டல் தான் எதுன்னு பார்த்திங்கன்னா சில்வர், காப்பர். நம்ம முன்னாடி வந்து ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் அந்த இதுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ரியாக்ட் ஆகாதது எதுன்னு பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் காப்பர். ஸோ இதுதான் வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் கார்பனேட், பைகார்பனேட் இதெல்லாம் ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் அதில் என்னென்னா சால்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வெளியில் வருதுன்னு பார்த்தோம். வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைம்ஸ்டோன், சாக் அண்ட் மார்பிள். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு சுண்ணாம்பு நம்ம சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா CaO, கால்சியம் கார்பனேட். அதாவது CaOனும் சொல்லலாம், CaCO3னும் சொல்லலாம். CaOனா கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லலாம், CaCO3னா கால்சியம் கார்பனேட்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆல்ரெடி சொன்னேன் கிங். ஸோ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா வீனஸ், அதாவது வெள்ளி பிளானட்டில் கூட இது வந்து இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் அண்டு எல்லோயிஷ் க்ளவுட்ஸாக இருக்குது. இதான் மேக்ஸிமம் ஆசிட் டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கக்கூடியது. அண்டு ஒரு சில தான் பார்க்கணும். என்னென்னா கான்செப்ட், அரியனேஸ் கான்செப்ட், ரான்ஸ்டட் கான்செப்ட், இது எல்லாம் வந்து ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் அதை பார்த்தா தான் பார்க்க முடியும். அதே மாதிரி பிஹெச் வேல்யூவும் பார்க்கணும். எந்தெந்த காம்பவுண்டுக்கு அது வந்து ஆசிடாக மென்ஷன் ஆனால் அதோட பிஹெச் வேல்யூ என்ன, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 3 டாபிக்ஸ் முடித்தா தான் பார்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ஆசிடில் புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸோட டெஃபினேஷன், அதாவது எல்லா பேசிக்கும் நான் சொல்லிட்டேன். அதனால் மேக்ஸிமம் இதில் தான் கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின் ஏரியாவுக்கு வருவோம். இப்போ நீங்கள் லிசன் பண்ணது எப்படி அதை செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ நான் கொஸ்டின் சொல்கிறேன், அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம 4 டாபிக்ஸ், அதாவது ஆசிட்லேயே அது சம்மந்தமாக 4 டாபிக்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆசிட்னா என்ன, அதில் வந்து உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் என்னென்னா ஆசிடும் மெத்தில் ஆரஞ்சும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும். செகண்ட் கொஸ்டின் இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட் பார்த்தோம், ஆசிடோட அந்த வகைகள் பார்த்தோம். ஸோ HCOOH இது வந்து வீக் ஆசிடா ஸ்ட்ராங் ஆசிடா, இதுதான் கொஸ்டின். தேர்ட் ஒன் அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதில் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆசிடோட ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள் தான் CuO+2HCl. அண்ட் ஃபோர்த் ஒன் ஆசிட்ஸோட யூசஸ் பார்த்தோம். ஸோ யூசஸில் பார்த்திங்கன்னா TNT அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள், இது வந்து எந்த ஆசிட்லேருந்து உருவாகுது அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ யார் கமெண்ட்ஸையும் பார்த்து நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க, நீங்கள் எந்த அளவுக்குங்கிறது தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இதில் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னால சொல்லுங்கள், அதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.